வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா இன்னைக்கு நம்ம பார்க்க போது சூப்பர் டேஸ்டியான மாம்பழ பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு கார்னிஷிங்க்கு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வறுத்துக்கலாம் அதுக்கு முந்திரி பருப்பு தின்னா ஸ்லைசஸா கட் பண்ணது எடுத்துட்டு வறுத்துப்போம் ட்ரையாவே தான் நான் இங்க வறுத்துக்கிறேன் நெய் விடணும்னு கூட அவசியம் இல்ல ட்ரையா வறுத்துறலாம் இது ஒரு பிளேட்ல எடுத்து வெச்சின்றுவோம் பாதாமியும் அதே மாதிரி தின்னா ஸ்லைசஸா கட் பண்ணிட்டு அதையும் வறுத்து எடுத்துறலாம் இதையும் ஒரு பிளேட்ல எடுத்து வெச்சின்றுவோம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இதெல்லாம் சேக்கறதுனால அந்த கிரஞ்சி ஃபீலிங் இந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதுக்கு தான் நான் சேக்கறேன் சாரப்பருப்பு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அந்த சாரப்பருப்பு பொறுத்த வரைக்கும் இதல்ல புரோட்டீன் நிறைய இருக்கு அயன் கால்சியம் விட்டமின் B1 B2 C அவ்ளோ இருக்கு இது இது நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராவும் வேலை செய்யுது இது ஒரு நல்ல ब्लड பியூரிஃபையரும் கூட இது ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது glowing skin கொடுக்கும் இது இது டேஸ்டும் சூப்பரா கொடுக்கும் நம்ம பாயசத்துக்கு இதையும் வறுத்து எடுத்து வச்சிண்டாச்சு இப்போ 1/2 லிட்டருக்கு பால் சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ फ्लेம்லயே இருக்கட்டும் ফুল கிரீம் மில்க் கிடைச்சதுனா சூப்பர் நான் இங்க நார்மல் பால் வச்சு தான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் 10 நிமிஷம் லோ फ्लेம்ல அப்படியே கொதிக்க விடுவோம் அந்த ஏடோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க 7 நிமிஷம் ஆயிட்டிருக்கு பாலோட அளவும் கொஞ்சம் கம்மியாயிருக்கு நல்ல திக்க ஆயிட்டிருக்கு அந்த ஓரங்கள்லாம் நல்ல ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க அந்த பால் ஏடலாம் சேரும்போது நல்ல திக்க ஆகும் நம்ம பால் க்ரீமியா வரும் நம்மளுடைய பாயசம் 7 நிமிஷத்துல நல்ல திக்க ஆயிட்டிருக்கு இப்போ சக்கரை 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மாம்பழ ஸ்வீட்னஸ் பொறுத்து தான் எனக்கு மாம்பழம் நல்லா ஸ்வீட்டா இருக்கனால நான் 3 டேபிள்ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துட்டிருக்கேன் கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம் லோ फ்ளேம்லயே இருக்கட்டும் அப்பப்ப கலரிண்டே இருங்க அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும் இப்போ 2 நிமிஷமும் ஆயிட்டிருக்கு இப்போ வறுத்து வெச்ச அந்த முந்திரி பாதாம் அந்த சாரப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டுருவோம் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுவோம் இன்னும் நல்லா திக்க ஆகும் நம்ம பால் அதுக்கு தான் நீங்க தேவைப்பட்ட குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு கிண்ணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் எவ்வளோ க்ரீமியா இருக்கு பாருங்க பாதி அளவே வந்துட்டு இருக்கு நம்ம பால் இது ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் நல்லா ஆற விடுவோம் நல்லா ஆறணும் இது அந்த டைமுக்குள்ள ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம் நல்ல பழுத்த மாம்பழமா எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல்லாம் சீவிண்டு அந்த பல்பை மட்டும் சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல நைஸா அரைச்சி எடுத்துருவோம் உங்களது மாம்பழம் நாரா இருந்ததுன்னா அரைச்சதுக்கு அப்புறம் வடிகட்டி வச்சு வடிகட்டின்றீங்க எனக்கு அந்த மாதிரி இல்லை அதனால நான் டைரக்டாவே யூஸ் பண்றேன் பாருங்க அரைச்சி வந்த பல்பு இப்படி இருக்கும் இப்போ இதுவும் 15 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு நல்லா ஆறிட்டு இருக்கு இப்போ அந்த மாம்பழ பல்பை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட வேண்டியதுதான் அந்த பல்பு அந்த பாலோட நல்லா பைண்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்துக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த மாம்பழம் அரைக்கும் போதே கொஞ்சமா பால் விட்டுட்டு கூட நீங்க அரைச்சி எடுத்துடலாம் ஈஸியா பைண்ட் ஆயிடும் நம்ம பாலோட இது மாதிரி நல்லா கலந்துக்கணும் லம்ஸே இல்லாம ஈவனா வரணும் நம்ம பாயசத்தோட கலர் இப்ப பாருங்க இது மாதிரி இருக்கணும் இது மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் சூப்பரா நம்மளது ரெடி ஆயிடுத்து இப்போ கார்னிஷிங்க்கு பிஸ்தா பீசஸ சேர்த்துருவோம் பாதாம் பீசையும் சேர்த்துடலாம் முந்திரி சாரப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஈவன் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்க சில்லுன்னு கூட குடிக்க முடியும் மாம்பழ பாயசம் பொறுத்த வரைக்கும் நிறைய விதங்கள் இருக்கு அரிசியை சேர்த்து பண்றது ஜவ்வரிசியை சேர்த்து பண்றது சேமியா சேர்த்து பண்றது இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த சேனல் டூசி உஷாக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ